மேற்கு வங்கத்தில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்தது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் மேற்கு வங்கத்தில் முகாமிட்டு பல முறை தேர்தல் பேரணிகள் நடத்திய நிலையில் பாஜக தோல்வியை தழுவியது. இந்த நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் உட்பட நான்கு பேரை சிபிஐ இன்று கைது செய்துள்ளது. நாரதா முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து சென்றிருப்பதாக சிபிஐ கூறியுள்ளது. மத்திய பாஜக அரசின் தூண்டுதலின் பேரிலேயே சிபிஐ கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று மம்தா பானர்ஜி அங்கு அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தார். சரியான நடைமுறை இல்லாமல் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரை கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பிய அவர், நாரதா வழக்கில் முடிந்தால் தன்னையும் கைது செய்யுங்கள் என ஆவேசத்துடன் தெரிவித்தாா்.